செராமிக்ஸ் உலகில் புதிய அவதாரம் அவதார் செராமிக்ஸ். இந்தியாவிலேயே 100,00,000 சதுரடி பரப்பளவில் மிக பிரம்மாண்டமான டைல்ஸ் ஷோரூம் அவதார் செராமிக்ஸ். இந்தியாவிலே பெரும் பிரச்சனையா இருக்கிறது கழிவுநீர் சுத்திகரிப்பு தான். ஆனா அது எளிமையா எப்படி பண்ணலாம்ன்றத பத்தி தான் அவங்க சொல்ல போறாங்க. இது வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஆபத்தானது அருவறுப்பானதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதை வந்து எப்படி எளிமையாக நம்ம பண்ணலான்றத ஒரு வழி இருக்குது. அது என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்டீரியா இருக்குது. அந்த பாக்டீரியா நம்ம செப்டிக் டேங்கில் போட்டோன்னா அது என்ன பண்ணும், மலத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை யூரியாவாக மாற்றி அந்த தண்ணியை நீங்கள் உரத்துக்காக எது பண்ணால் யூஸ் பண்ணலாம். என் செப்டிக் டேங்கில் 4 வருஷம் முன்னாடி கிறிஸ்டினோ பியூரோன்ற பாக்டீரியாவை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பேக் எப்படி இருக்கும்னா உங்களுக்காக நான் சாம்பிள் வாங்கி காட்டுறேன். இப்படி தான் இருக்கும் இந்த பேக்கு. ஸோ நான் வந்து என் வீட்டுக்கு பின்னாடி இருக்க செப்டிக் டேங்க் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கேன். என் செப்டிக் டேங்கில் 4 வருஷத்துக்கு முன்னாடி பேக்டீரியா போட்டேன். ஸோ இப்போ என்ன என்ன அது ஒரு தடவை தான் போட்டேன், அது காலகாலத்துக்கும் பயனுள்ள தான் இருக்குது. ஆனால் அது எப்படி இருக்கும்னா, நீங்கள் கெமிக்கல்ஸ் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. நீங்கள் பாத்ரூம் க்ளீன் பண்ணும்போது லெமன் இல்லைனா ஆரஞ்சோட தோல் எல்லாத்தையும் காய வச்சு அதை அரைச்சி அதை வந்து பாத்ரூம் வாஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் செப்டிக் டேங்க் காலகாலத்துக்கும் நல்லபடியாக இருக்கும். இப்போ நான் என் செப்டிக் டேங்க் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன். எனக்கு ஒரு ஸ்மெல்லும் கிடையாது, அதில் ஒரு பூச்சும் கிடையாது. நான் இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே உட்காந்துருக்கேன், எனக்கு ஒருமே இல்லை. ஸோ இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி ஓப்பன் பண்ண பிறகு அரிசி கழுவுனா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஃபஸ்ட்டு மேலே படிஞ்சிருக்கும். நீங்கள் நல்லா கலக்கணும். கலக்குனீங்கன்னா அடியில் இருக்கிற ஃப்ரெஷ் வாட்டர் உங்களுக்கு க்ளீனாக இருக்கும். நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் அந்த தண்ணி எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பாருங்க, உங்களுக்கு அரிசி கழுவுன தண்ணி மாதிரி தெரியுதுங்களா? இப்போ வெறும் கையோடு தான் தொட்டுருக்கேன், அருவறுப்பு ஒன்றுமே கிடையாது. நான் செடி ஊற்றுறேன். இப்போது என் வீட்டு தோட்டத்துக்கு எல்லாமே இந்த தண்ணி தாங்க. நான் வேறு எந்த தண்ணியும் யூஸ் பண்ணுறதில்ல, வேஸ்ட் பண்ண மாட்டேன் தண்ணியை. இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த தண்ணியும் வேஸ்டேஜ் இருக்காது. இப்போ இருக்கிற இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உரத்துக்கு பற்றாக்குறையாக இருக்குது, தண்ணிக்கு விவசாயத்துக்கு பற்றாக்குறையாக இருக்குது. இந்த மாதிரி ப்ராசஸ் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தண்ணியும் பற்றாக்குறையாகுது. அது இந்த தண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா உரத்துக்கும் உங்களுக்கு வருது, தண்ணியும் தண்ணிக்கு தண்ணியும் ஆச்சு, உரத்துக்கு உரமும் ஆச்சு. இது போல பல செய்தி தொகுப்பினை பார்க்க நியூஸ் 7 தமிழ் பிரைம் யூடியூபர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.